ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஆர்சி மும்பைக்கு வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஓகேங்களா. அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும், ஓகேங்களா, மைனஸ் மார்க் இருக்கா இல்லையா, எப்படி எழுதுனா நம்ம வந்து பாஸ் ஆகலாம், ஓகேங்களா. இதை பற்றி வந்து ஏ டு ஜெட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினி கேட்டகரி 2, ஓகேங்களா, ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினி கேட்டகரி 1, அதுக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு வந்து பார்ப்போம், ஓகேங்களா. ரிட்டன் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, வந்து ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினி கேட்டகரி 1 எழுதுறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 40 கொஸ்டின் வரும், ஓகேங்களா. டோட்டலாக வந்து 40 கொஸ்டின் தான் வரும். அந்த 40 கொஸ்டின் எங்கே எதுலேருந்து வரும், ஜென்ரல்லேருந்து வருமா, இல்லை வந்து நம்ம சப்ஜெக்ட்லேருந்து வருமா, மேக்ஸ் வருமா, சயின்ஸ் வருமா, எப்படி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட சப்ஜெக்ட்லேருந்து தான் வரும், ஓகேங்களா. தியரி கொஸ்டின் தான் வந்து 40 கொஸ்டின், ஓகேங்களா. தியரி அப்படின்னா உங்களோட சிலபஸில். இப்போ நீங்கள் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினிங் கேட்டகரி 1 அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட மெக்கானிக்கல் சிலபஸில் இருந்து மட்டும்தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து 40 கொஸ்டின் வரும். அதுதான் இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க் தர்றாங்க. நீங்கள் வந்து ராங்கான ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தப்பாக ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. இதுதான் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் நடத்துவாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமில் வந்து யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ கட் ஆஃப் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடக்கும். அந்த இன்டர்வியூ வச்சு தான் வந்து உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்கும், ஓகேங்களா. ஆனால் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினிங் கேட்டகரி 1 வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து என்ன ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாத்துக்குமே இதே பேட்டர்ன் தான். 40 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு. நீங்கள் ராங்காக எழுதுனீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து ஒரு மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து ரிட்டன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கிற ஒரு லிஸ்ட் விடுவாங்க. அந்த இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இன்டர்வியூ மார்க்கை மட்டுமே 100% அந்த இன்டர்வியூ மார்க்கை மட்டுமே வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. உங்கள் ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் 40 கொஸ்டின் கரெக்டாக எழுதிருக்கீங்கன்னா கூட, அந்த 40 நீங்கள் வந்து இன்டர்வியூவில் கொஞ்சம் நல்லா பண்ணலை அப்படின்னா உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து லாஸ்ட் மார்க் எடுத்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறீங்க, ஆனால் இன்டர்வியூவில் வந்து நீங்கள் பக்காவாக சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. உங்களோட ரிட்டன் எக்ஸாம் மார்க் வந்து உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷனுக்கு எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் கிடையாது. உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே உங்களோட ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினி கேட்டகரி 2, ஓகேங்களா. ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினி கேட்டகரி 2 அண்டு டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் அண்டு இது பாருங்க. ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினி கேட்டகரி 2 தி செலெக்ஷன் ப்ராசஸ் வில் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டேஜஸ் இன் 3 ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஓகேங்களா. இது என்னென்ன நல்லா பார்த்துங்க. ஸ்டேஜ் 1 அண்டு ஸ்டேஜ் 2 அண்டு ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டேஜ் 1னா வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, நீங்கள் வந்து மினிமம் மார்க் எடுத்தாவே பாஸ். இன்கே நீங்கள் வந்து ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால் இவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸு, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ், யூஆர் கேண்டிடேட்டாக இருந்தால் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ட்டு இருக்கு. அது எவ்வளோ மார்க்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது வந்து ஸ்டேஜ் 2 அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களோட, இப்போ நீங்கள் வந்து ஐடிஐ ஃபிட்டர் முடிச்சிருக்கீங்க, இல்லை எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கீங்க, டர்னரோ ஏதோ ஒன்று முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபிட்டர் முடிச்சிருக்கும் போது உங்களோட ஃபிட்டர் சப்ஜெக்ட்லேருந்து டோட்டலாக 50 கொஸ்டின் கேட்பாங்க. அது மட்டுமே வந்து உங்களை வந்து செலெக்ஷனுக்கு வந்து எலிஜிபிள், ஓகேங்களா. அதில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிக மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களை நீங்கள் வந்து வேலை வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸ்டேஜ் 3 பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டேஜ் 2ல எவ்வளோ மார்க் எடுத்துறீங்களோ அதிகமாக அதுலேருந்து கட் ஆஃப் ரெடி பண்ணி உங்களை வந்து ஸ்டேஜ் த்ரீ அப்படின்னா வந்து ஸ்கில் டெஸ்ட் சொல்லுவாங்க, ப்ராக்டிக்கல் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு போவீங்க. இது வந்து குவாலிஃபை நேச்சர் தான். நீங்கள் வந்து பாஸ் மார்க் எடுத்தாவே போதும். பாஸ் மார்க் 60%னா நீங்கள் 60% மார்க் எடுத்தாவே போதும். யார் வந்து ரிட்டன் எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல அதிக மார்க் இருக்காங்களோ அவங்க வந்து 60% எடுத்தாவே போதும். இப்போ வந்து 10 வேகன்சி இருக்குதுன்னா செகண்ட் ஸ்டேஜில் வந்து 10 பேர் வந்து தொடர்ந்து 10 மார்க் எடுத்துருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படின்னு. இதுலேயும் வந்து கேட்டகரி வைஸாக பிரிப்பாங்க. ஓபிசி கேட்டகரியில் யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்க, யூஆர் கேட்டகரியில் யார் அதிக மார்க் எடுத்துருக்காங்க, இந்த மாதிரியான பிரித்து அந்த இதில் வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து போடுவாங்க, ஓகேங்களா. இப்போ வந்து
ஸ்டேஜ் ஒன் அதுக்கு உண்டான சிலபஸ் அண்டு கொஸ்டின் அப்படி எதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டேஜ் ஒன் வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட்டு, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 50 கொஸ்டின் இருக்கும், 50 கொஸ்டின் இருக்கும், 4 ஆன்சர் இருக்கும், 4 வந்து ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஆன்சரில் கீழே பார்த்தீங்கன்னா 4 இருக்கும், அதான் சொல்கிறாங்க. 1 ஹவர் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டியூரேஷன், 1 ஹவர் தான், 50 கொஸ்டின் 1 ஹவர், ஓகேங்களா? 50 கொஸ்டின் 60 நிமிஷம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 50 கொஸ்டின் 60 நிமிஷம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து 20 கொஸ்டின் வரும், சயின்ஸ்லேருந்து 20 கொஸ்டின் வரும், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 10 கொஸ்டின் வரும், ஓகேங்களா? இதில் வந்து மைனஸ் மார்க் இருக்குது, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 மார்க்கு, ஒரு கொஸ்டின் நீங்கள் ராங்காக எழுதிருக்கீங்க அப்படின்னா ஒரு மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஆல் கேண்டிடேட்ஸ் வித் 40% இன் சென்ட்ரல் கேட்டகரி அண்டு 30% இன் ரிசர்வ்டு கேட்டகரி ஸ்க்ரீன் அவுட், ஓகேங்களா? நீங்கள் வந்து யுவர் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 40% மார்க் வந்து மினிமம் பர்சன்டேஜ் வந்து 40% எடுக்கணும். நீங்கள் வந்து ரிசர்வ்டு கேண்டிடேட்னா ஓபிசி எஸ்சிஎஸ்டி இவங்களுக்கெல்லாம் பிடபிள்யூடி இவங்கெல்லாம் ரிசர்வ் கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, அவங்களெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 30% வந்து மார்க் எடுத்தாவே போதும், ஓகேங்களா? நீங்கள் வந்து அதிகமாக எதுதான் எழுதுனா வந்து நம்மளை வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜில் செலக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கரெக்டான நீங்கள் வந்து உங்களோட பாஸ் மார்க் எடுத்தாவே வந்து நீங்கள் குவாலிஃபை ஆயிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி எழுதிட்டு வாங்க. எல்லா கொஸ்டினும் எழுதி தெரியாத கொஸ்டின்லாம் எழுதி ஃபெயில் ஆகிடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2 அட்வான்ஸ் டெஸ்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுவே 50 கொஸ்டின் தான், 50 கொஸ்டின் 4 ஆன்சர் கீழே ஆப்ஷன் வந்து 4 இருக்கும், ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு, இதுவுக்கும் வந்து 1 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. நீங்கள் வந்து தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா வந்து 1 மார்க் பிடிச்சிருவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் ஆஃப் தி கேண்டிடேட் வில் பி ப்ரிப்பேர்டு ஆஃப்டர் ஸ்டேஜ் 2 பேஸ்டு அப்பான் தி ஸ்கோர் அப்டைன்ட் இன் தி ஸ்டேஜ் 2 ஒன்லி. நீங்கள் இந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் வந்து நோட் பண்ணணும், ஓகேங்களா? நீங்கள் வந்து ஸ்டேஜ் 2 வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மார்க் அதிகமாக எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத வந்து தீர்மானம் பண்ணும், ஓகேங்களா? அதனால் வந்து ஸ்டேஜ் 2 நீங்கள் எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதுங்க, ஒரு கொஸ்டின் கூட மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க, 1 மார்க்கில் கூட உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க, மினிமம் பாஸ் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 30% வந்து யூஆர் கேண்டிடேட்டுக்கும், 20% பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? நீங்கள் இதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களை வந்து ஸ்டேஜ் 3க்கு கூப்பிடுவாங்க. ஸ்டேஜ் 3 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட், ஒன்றுமே இல்லை, இது வந்து ப்ராக்டிக்கல். நீங்கள் ஐடிஐலாம் ஜாப் செஞ்சுருப்பீங்க இல்லையா, ஃபிட்டர்னா அந்த மெட்டர் ஃபைல் பண்ணி இந்த மாதிரி ஃபிட்டிங்லாம் போட்டிருப்பீங்க, எலக்ட்ரீஷியனுக்கு தனி இது, இப்போ மெஷினிஸ்ட்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஜாப், ஓகேங்களா? இதுதான் அது பேஸ்ட் அப்பான் த மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர்ட் ஆஃப்டர் ஸ்டேஜ் 2, ஓகேங்களா? நீங்கள் ஸ்டேஜ் 2 எழுதிட்டு அதில் மெரிட் லிஸ்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் உங்களோட நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. கேண்டிடேட் வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் தி ஸ்டேஜ் 3, கேண்டிடேட் கிளியர் இன் தி ஸ்கில் டெஸ்ட் வில் பி ஷார்ட் லிஸ்டட் அண்டு எம்பனல் அண்ட் ஆர்டர் ஆஃப் மெரிட் பேஸ்ட் ஆன் மார்க் ஸ்கோர், ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னா கோ நோகோ பேசிஸ் தான், ஓகேங்களா? த ஸ்கில் டெஸ்ட் வில் பி பேஸ்ட் ஆன் கோ நோகோ பேசிஸ். கோ நோகோ பேசிஸ் அப்படின்னா இப்போ வந்து பாஸ் ஆர் ஃபெயில் இந்த பேசிஸ், கோன்னா எலிஜிபிள், நோ கோனா எலிஜிபிள் கிடையாது. அப்போ எலிஜிபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள்னா மினிமம் வந்து 60% வந்து மார்க் எடுத்தால் வந்து ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் அப்படின்றதுனா நீங்கள் 60% வந்து ஜாப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி 60% மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆயிருவீங்க, அதான் சொல்கிறாங்க. தி நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் ஃபார் தி ஸ்கில் டெஸ்ட் வில் பி டிபெண்ட் அப்பான் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் குவாலிஃபை ஃபார் ஸ்டேஜ் 2, பட் வில் நாட் எக்ஸீட் 4 to 5 times இன் தி நம்பர் ஆஃப் வேகன்சி, ஓகேங்களா? இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2 பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வேக்கன்சிக்கு வந்து 4 to 5 பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம், டைம் இன்னும் இருக்குது, ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்க நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி லிஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த வெப்சைட்லேயே எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டுன்னு இருக்குங்க இல்லையா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டைஃபன் ட்ரைனி கேட்டகரி 1 or 2 இல்லை டைரக்ட் டெக்னீஷியன் டைரக்டர் ரெக்யூர்மெண்டான்னு கேட்குது. நீங்கள் எது கொடுக்கணுமோ இப்போ வந்து இது கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகும். இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி பார்த்தீங்கன்னா மும்பை, நீங்கள் வந்து எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, வென்யூ நேமு, கோடு, அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரு, எத்தனை ஷிஃப்ட்டு, ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு, ஓகேங்களா? உங்களோட நீங்கள் வந்து எந்த சென்டரில் எழுத போகிறீங்கிறது இங்கே காமிக்கும்.
எக்ஸாம் டேட்டு டைம் எல்லாம் ஏ டு ஜெட் இங்கே காமிக்கும் ஓகேங்களா. இதில் வந்து எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினிங் கேட்டகரி 1 மெக்கானிக்கல் கேட்டகரி 1 லிஸ்ட்டு ஃபுல்லாகவே இதில் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினிங் கேட்டகரி 2 லிஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினிங் கேட்டகரி 2 லிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். சிட்டி மும்பைன்னு இருக்குங்களா. இதே மாதிரி நீங்கள் சென்னை கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்னையில் இருக்கிற லிஸ்ட்டையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களோட நேம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா சென்னைன்னு இருக்குது, அவங்களோட சென்டர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிசிப்ளின் பிளான்ட் ஆப்ரேட்டருங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களோட நேம் இருக்கும், ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், இதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. இதில் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 486 பேஜ் இருக்குது, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா. டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாய்லர் ஆப்ரேட்டரு, இதில் மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர், 1, 2, 3, 4, 5, 6 12 பேர் தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே பண்ணியிருக்காங்க எக்ஸாமுக்கு ஓகேங்களா. சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மும்பை தான் கொடுத்துருக்காங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, எக்ஸாம் டேட்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க இதில் வச்சு. நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஹால் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா